ஹாய், நான் தான் உங்கள் தர்ஷா குப்தா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்குறது வந்து ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸில் ஸ்கின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லைக் ஒருத்தருக்கு ட்ரை, ஆயிலி, நார்மல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் மீடியமான ஒரு ஸ்கின் டோன். ஸோ ஏதாவது நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னா ஐல் கெட் அலர்ஜிக் டு த மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனாலேயே நான் ரொம்ப சூஸியாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக நான் ரெடியாக போகிறேன். ஸோ என்னோட மேக்கப் ப்ராடக்டோட சீக்ரெட்டை நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். தட்ஸ் மெபிலைன் ஃபிட் மீ ரேஞ்ச். ஸோ இந்த மெபிலைன் ஃபிட் மீ ரேஞ்சோட மூணு ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸை பற்றி தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேக்கப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஓவரால் மேக்கப் போட்ட மாதிரியே இல்லாமல் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா போட்டிருக்க மாதிரி இல்லாம ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும். சோ அது நாம் காலையில மேக்கப் போட்டா ஈவினிங் ஷூட் முடிற வரைக்கும் எனக்கு அந்த மேக்கப் அப்படியே ஸ்டே ஆகுங்க. சோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மெபிலைன் ஃபிட்ஸ் மீ ஆஸ் ஐ அம் ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் 18 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டோன் எதுவோ அதுக்கு சூட்டபுளான ஷேட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதுதாங்க நம்ம மெபிலைன் ஃபிட்மியோட ப்ரைமர். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அது வந்து சில இடத்துல பேட்சி பேட்சியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது அதோட ஸ்மூத்னஸ், நம்ம மேக்கப் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ அதை பிளெண்டரில் ஃபர்ஸ்ட் பிளெண்டர் வாங்கிட்டு அதோட ஸ்மூத்னஸாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பிளெண்டர் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீக்ஸ். இந்த ப்ரைமரில் பார்த்தீங்கன்னா SPF 22 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக நிறைய க்ரீமியாக எடுத்து அப்ளை பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் நல்லா நம்ம அதை பிளெண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு மேட்டிஃபையிங் டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நீங்கள் நம்ம அப்ளை பண்ணதை நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்மளோட போர்ஸை பிளாக் பண்ணாமல் அப்படியே ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஆரி ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ரைமரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அதோட கிளே ஃபார்மிங். அந்த கிளே ஃபார்மிங் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நான் வெளியில் போயிட்டு வெயிலில் எனக்கு ஷூட் இருக்கும், மலையில் ஷூட் இருக்கும், ஓவராக ஓடணும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகி ரொம்ப நம்மளுக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஃபிட் மீ ப்ரைமரை மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அதுதாங்க நம்ம கன்சீலர். கன்சீலர் எப்பவுமே அந்த அண்டர் ஐ கவரேஜ், இந்த அன்இவனாக இருக்க ஸ்கின் டோன், ஃபேஸில் இருக்க ரெட்னஸ், ஆக்னி, ஸோ சிலருக்கு வந்து அலர்ஜி ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவன் டோனை வந்து இந்த கன்சீலர் கொடுத்து கவர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நான் அண்டர் ஐ கவரேஜ், எங்கெல்லாம் எனக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இல்லாட்டி ஆக்னி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேனோ அங்கே கவர் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணுறேன். இங்கே எனக்கு ஒரு 2 ஆக்னி இருந்துச்சு. ஸோ அது மேலே நான் கவர் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாருங்கள் இங்கே இருந்த அன்இவன் ஸ்கின் டோன் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கன்சீலர் போட்டு ஸ்டெப் டூ கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, தோ இது தாங்க ஃபிட் மீ ப்ரெஸ்ட் பவுடர். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பவுடர், கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எடுத்து, ஸோ இந்த ஃபிட் மீ ப்ரெஸ்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா பிளர்ட் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதனால ஓவரால் கம்ப்ளீட் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரெஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால 12 hours போர்லெஸ் ஃபினிஷ் நம்மளுக்கு தருது. ஸோ முக்கால்வாசி நம்ம காம்பாக்ட் பவுடர் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பேச்சி பேச்சியாக நம்ம ஸ்கின் வந்து ஒரு அன்இவன் இல்லாமல் இருக்கும். ஸோ பட் இந்த ப்ரெஸ்ட் பவுடர் ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு தருது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் பெர்லைட் மினரல் டெக்னாலஜி இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்லேருந்து ஆயில் வந்துச்சுன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களோட ஃபேஸை நல்லா ஷைனி க்ளோவாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் 3 stages ஆஃப் மேக்கப் ப்ராசஸ்ங்க. ஸோ என்னோட ஸ்கின் டோனுக்கு நான் இந்த டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கின் டோன் உங்கள் டெக்ஸ்சருக்கு என்ன ஷேட் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெபலைனோட ஃபிட் மீ ஆஸ் ஐ ஆம் ஓட ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா பர்த்டே பார்ட்டிக்கு க்யூட்டாக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டேன். தடா ஸோ போயிட்டு வந்து மேக்கப் எப்படி ஸ்டே ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதாங்க பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வந்தேன். என்ன தான் நான் டயர்ட் ஆனாலும் பார்த்தீங்களா என்னோடய ஃபேஸ் அண்ட் மேக்கப்புக்கு ஒரு டயர்டும் இல்லைங்க. எப்படி அப்ளை பண்ணிவிட்டு போனோம் அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஒரு டச்சப் இல்லாமல் சூப்பராக இருக்குல்ல. இதுக்காக கூட ஒரு மேக்கப் அசிஸ்டன்ட் யாரும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் ஃபினிஷ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் தாங்க மெபலைன் ஃபிட் மீ ஆஸ் ஐ எம் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெபலைன் ஃபிட் மீ ரேஞ்ச் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்து உங்களோட ஃபேவரட்டான உங்களோட ஸ்கின் டோனான ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள்.